வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிழிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சில நாட்களாக மனம் சரியில்லை. இந்த உலகில்தான் எத்தனை துன்பங்கள் இருக்கின்றன, எத்தனை இன்பங்கள் இருக்கின்றன. துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும் என்பது உண்மைதான். ஆனால் துன்பங்களை பற்றி தெரிந்து கொண்டபின் வாழ்க்கையின் இன்பங்கள் எல்லாம் அர்த்தமற்றவையாகவே தோன்றுகின்றன. அது ஏன் என்று தெரியவில்லை. அன்று ஒரு இளைஞர் என்னை அலைபேசியில் அழைத்தார். தான் தன்னுடைய இளம் வயதிலே ஒரு நுட்பமான துறையிலே வல்லுநராக தேர்ச்சி பெற்றதை அறிவித்தார். அதற்கான தேர்வுகளில் சிறப்பான வெற்றி பெற்றிருந்தார். அதை கேட்பதற்கு மனதிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையான சந்தோஷம் பீரிட அந்த இளைஞரை வாழ்த்தினேன். அந்த அழைப்பு வந்த சில மணி நேரங்கள் கழித்து இன்னொரு அழைப்பு வந்தது. எனக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒருவரின் நெருங்கிய உறவினருக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டதாக சொன்னார். புற்றுநோய் வந்தவருக்கு வயது 44 தான். அவருக்கு மனைவி 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த குடும்பமே கலங்கி போய் நிற்கிறது. அந்த வேண்டிய அந்த நண்பர் சொன்னார், எனக்கு தெரிந்த ஒரு புற்றுநோய் மருத்துவரிடம் 2வது கருத்து கேட்டு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த பரிசோதனை முடிவுகளை வாடிக்கையாளரான என் மருத்துவரிடம் அனுப்பி வைத்தேன். சில நிமிடங்களில் மருத்துவர் என்னை உற்சாகமாக அழைத்தார். நல்ல வேலை சார், இதை குணமாக்கிடலாம். ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. உயிருக்கு ஆபத்து கிடையாது. சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும், அவ்வளோதான். சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் காலக்கிரமத்தில் அது குணமாயிரும். அன்பர் மருத்துவரின் வார்த்தைகள் நம்பிக்கை அளிப்பதாக இருந்தன. துவண்டு போயிருந்த என் மனம் அப்பொழுது அமைதியுற்றது. அந்த புற்றுநோய் வந்த அந்த மனிதருக்காக பச்சை புடவைக்காரியிடம் மனமுருக பிரார்த்தித்து கொண்டேன். ஒரு மாதிரியாக நான் பெருமூச்சு விடுவதற்குள் வாட்ஸ்அப்பிலே அடுத்த செய்தி வந்துவிட்டது. கணவனும் மனைவியும் ஒரு பெரிய கார்ப்பரேட் அலுவலகத்திலே உயர் அதிகாரிகளாக பணிபுரிகிறார்கள். அமைதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. 11 வயதில் ஒன்றும் 9 வயதில் இன்னொன்றுமாக 2 குழந்தைகள். திடீரென்று கணவருக்கு புற்றுநோய் வந்திருப்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். எல்லா விதமான பரிசோதனைகளும் செய்யப்பட்டன. கல்லீரலிலும் லிவர், வயிற்றிலும் ஸ்டமக் புற்றுநோய் முற்றிவிட்டதாக மருத்துவர்கள் சொன்னார்கள். அதுவும் சமீபத்தில் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றபொழுது, கணவன் இன்னும் அதிகபட்சம் 10 மாதங்கள் தான் உயிர் வாழ்வார், அப்படி வாழ்ந்தாலே அதிசயம் என்று சொல்லிவிட்டார்கள். மொத்த குடும்பமும் நிலைகுலைந்து போயிருக்கிறது. சாவு என்பது வேறு, 10 மாதங்கள் கழித்து சாவா என்று சொல்வது வேறு. சாவு பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் சாவின் நிழலில் வாழ்வது மிக கொடுமையான பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த மனிதருடைய 9 வயது பெண் ஒரு ஓவியம் வரைந்திருக்கிறாள். அதில் ஒரு பெரிய கண், அழகான கண்ணை வரைந்து கீழே ஒரு மீனையும் வரைந்திருக்கிறாள். மீனாட்சி என்பதை இதைவிட தெளிவாக சொல்லிவிட முடியாது என்று ஓவியத்தை பார்த்த ஒருவர் குதித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த சின்ன இதயத்தில் இருக்கும் பெரிய சோகத்திற்கு நாம் என்ன செய்யப்போகிறோம் என்ற நினைவு பாடாய்ப்படுத்துகிறது. ஏன் இந்த கொடுமை நிகழ வேண்டும்? கர்ம கணக்கு, விதி, நேரம் சரியில்லை, ஜாதகத்தில் கட்டம் சரியில்லை என்று எத்தனையோ சமாதானங்களை நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அவையெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தையின் சோகத்தின் 1 லட்சத்தின் 1 பங்கையாவது தொடக்க முடியுமா? தெரியவில்லை. இந்த வெள்ளிக்கிழமை பச்சை புடவைக்காரி தொடரை படித்துவிட்டு ஒரு நண்பர் சொன்னார், அவருடைய உறவினரின் மகளுக்கு பிறந்ததிலிருந்தே மூளை வளர்ச்சி சுத்தமாக இல்லையாம். குறை பிரசவத்தின் காரணமாக அந்த குழந்தையின் மூளை வளரவே இல்லையா? இன்று அந்த குழந்தைக்கு 18 வயதாகிவிட்டது. பூ பெய்து விட்டாள். நன்றாக 6 அடி உயரத்திற்கு அழகாக உடல் வளர்ந்திருக்கிறது. ஆனால் மூளை வளரவே இல்லை. அந்த பெண்ணின் வாழ்க்கையை நினைத்து பார்த்தாலே கொலை நடுங்குகிறது. அழகான அந்த பெண்ணை
இந்த கெட்ட உலகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டுமே. யார் செய்யப்போகிறார்கள் இந்த காரியத்தை? பெற்றோர் இருக்கும் வரை சரி, அதன் பிறகு? அப்படி ஒரு மன உளைச்சலில் இருந்த பொழுது நண்பன் ஒருவன் அலைபேசியில் அழைத்து தான் பிஎம்டபிள்யூ கார் வாங்கிவிட்டதாக சொன்னார். குரலில் மகிழ்ச்சியை வரவழைத்து கொண்டு, மிகவும் கஷ்டப்பட்டு வரவழைத்து கொண்டு நான் வாழ்த்துவதற்குள் படாத பாடுபட்டு விட்டேன். இதுதான் உலகம். ஒரு இடத்திலே மற்றற்ற மகிழ்ச்சி, மற்றொரு இடத்திலே தாழ முடியாத துன்பம். இது இன்று நேற்று உண்டான நிலை அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பும் உலகம் இப்படித்தான் இருந்தது. பக்குடுக்கை நன்கனியார் என்ற ஒரு புலவர், சங்ககாலத்து புலவர், அவர் பாடிய ஒரு புறநானூற்று பாடல் நம் இதயங்களை அப்படியே கனமாக்கி விடுகிறது. பாடலை பாருங்கள். ஓரில் நெய்தல் கரங்க, ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிய, பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார் முறைப்ப, படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன், இன்னாதம்ம இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே. இதன் பொருள், ஒரு வீட்டிலே சாவு பறை ஒலிக்கிறது, இன்னொரு வீட்டிலே திருமணத்திற்கான மேளம் ஒலிக்கிறது. ஒரு பக்கம் தன்னுடைய காதலனை கைப்பிடித்த பெண் பூமாலை அணிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாள். இன்னொரு பக்கம் காதலனை பிரிந்து பிரிவால் வாடும் இன்னொரு பெண் மாலை மாலையாக கண்ணீர் உகுத்து கொண்டிருக்கிறாள். இப்படி ஒரு சூழலை படைத்த இறைவன் பண்பில்லாதவன்தானே? கொடிது இவ்வுலகம். இதன் இயல்புணர்ந்தோர் இனியதை மட்டுமே மனத்துள் இருத்துவர். கடைசி வரியை இப்படியும் மாற்றி பொருள் கொள்ளலாம். இந்த உலகின் இயல்பை உணர்ந்தோர் மட்டுமே இதனை இனியதாக காண்பர். இப்படித்தான் உலகம் இருக்கும் என்று மனம் தெளிந்து விட்டால் எல்லாமே இனிமையாகத்தான் இருக்கும் என்றும் பொருள் கொள்ளலாம். கவிஞர்கள் ஒரு விதத்தில் ஓவியர்களைப் போல. ஓவியர்கள் தங்கள் பார்த்ததை அப்படியே வரைந்து விடுவார்கள். அதேபோல் இந்த கவிஞனும் தான் கண்டதை அப்படியே வார்த்தையில் சொல்லிவிட்டான். இதை நம் மனதில் அப்படியே இருத்தி கொண்டால் மனதில் நிம்மதி என்பதே இருக்காது. 40 வயதில் புற்றுநோய் வந்து இறப்பவரை பற்றி கேள்விப்பட்டால் நம்மால் எதையும் ஒழுங்காக செய்ய முடியாது. 18 வயதில் அழகாக இருக்கும் மூளை வளர்ச்சி குன்றிய பெண்ணை பற்றி தெரிந்து கொண்டால் நமக்கு எல்லாமே வெறித்து போய்விடும். நாம் செய்யும் எந்த செயலுக்கும் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இந்த சூழ்நிலையிலே நாம் சில ஆழமான உண்மைகளை உணர வேண்டும். உண்மைகள் என்றால் இது பார்க்கக்கூடிய உண்மைகள் இல்லை. எங்கே அந்த உண்மையை காட்டு என்று சொல்ல முடியாது. கடவுளை காட்டு என்று தான் நாத்திகர்கள் பேசுகிறார்கள். கடவுளை காட்ட முடியாது. இந்த உண்மைகளை ஐம்புலன்களால் உணர முடியாது. ஆனால் நம் இதயத்தால், நம் ஆன்மாவால் உணர முடியும். அது எப்படி உணர முடியும்? எங்கே நிரூபியுங்கள் பார்ப்போம், எங்கே ஆதாரங்களை கொடுங்கள் பார்ப்போம் என்று நீங்கள் என்னிடம் கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் என்று உங்களிடம் சொன்னால் நான் சொன்னது தான் உண்மை. நீ நிஜமாகவே காதலிக்கிறாய் என்பதை ஆதாரத்துடன் நிரூபி என்று நீங்கள் சொன்னால் நான் என்ன செய்ய முடியும்? அனுமன் செய்ததைப் போல் நான் இதயத்தை பிளந்து என் காதலை காட்ட முடியுமா என்ன? காதலை போன்றது தான் நான் சொல்லும் விஷயம். 40 வயதில் புற்றுநோய் வந்தவர், மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை என்றெல்லாம் பார்க்கும் பொழுது மனதிலே இறைவன் மேல் கோபம் வருவது இயற்கைதான். வள்ளுவர் சொன்னார் இல்லையா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்தும் கெடுக உலகையற்றியான். பிச்சை எடுத்துத்தான் சாப்பிட வேண்டுமென்றால் கடவுளே நாசமாக போகட்டும் என்று சொன்னார் என்றால் அது உணர்ச்சியின் வேகம். அது ஆன்மீகத்தின் முதல் நிலை. கொஞ்சம் ஆழமாக போனால் ஜனனம் நம் தொடக்கமும் இல்லை, மரணம் நம் முடிவும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம். நாம் ஒரு குறிப்பிட்ட பரிமாணத்தில் வாழ்கிறோம். மரணம் நம்மை அடையாளம் தெரியாமல் அழித்து விடாது. மரணம் நம் முடிவல்ல, மரணம் நம்முடைய பரிமாணத்தை மாற்றும். இட் வில் சேஞ்ச் அவர் டைமென்ஷன், இட் வில் நாட் எண்ட் அவர் லைஃப்ஸ். வேறு ஒரு பரிமாணத்தில் வாழத் தொடங்குவோம். நாம் இந்த உலகில் அன்பில்லாமல் வாழ்ந்திருந்தால் நாம் செல்லுகின்ற அடுத்த பரிமாணம் இதைவிட கீழானதாக இருக்கும்.
அன்போடு வாழ்ந்திருந்தால் அடுத்த பரிமாணம் இன்னும் உயர்ந்ததாக இருக்கும். இப்பொழுது நாம் 9ஆம் வகுப்பு படிக்கிறோம். அடுத்து 10ஆம் வகுப்பிற்கு செல்லப் போகிறோமா இல்லை 8ஆம் வகுப்பிற்கு செல்லப் போகிறோமா என்பது நாம் இந்த வாழ்க்கையில் காட்டும் அன்பில்தான் இருக்கிறது. மரணம் ஒரு மாற்றம், ஒரு மைல்கல், அது நம் முடிவல்ல என்பதை உணர்வோம். எல்லோருக்காகவும் பிரார்த்திப்போம், எல்லோரிடமும் அன்பு காட்டுவோம். பச்சை புடவைக்காரி எதை செய்தாலும் அது நமக்கு நன்மை பயக்கும் என்பதை ஆழமாக அழுத்தமாக நம்பி வாழ்வோம். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த நாளைப் போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.